வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பாதாம் அல்வா எப்படி செய்யணுன்றதை பார்க்க போகிறோம். ஒரு கப்பு பாதாம் எடுத்து கழுவி 2 hours ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். பால் 1 cup எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் போட்டு அரைக்கிறதுக்காக இது மிக்சியில் அரைச்சிடுவோம். ரொம்ப ஈஸி, செய்யறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஒரு பேன் ஆன் பண்ணி கொஞ்சம் வெண்ணெய் போட்டிருக்கேன். நெய் இருந்தால் நெய் போடுங்க, வெண்ணெய் வேணும்னா வெண்ணெய் போட்டுக்கலாம். இதை போட்டு ஃபுல்லாக அந்த கிரீஸ் பண்ணிடணும் அந்த பேனை, அவ்வளோதான். ஆன் பண்ணிவிட்டு இதை அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு முதல்ல அரைச்சிடுங்க, அதுக்கப்புறம் பாலை போட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஈவனாக அரையும். முதலே பால் போட்டிங்கன்னா நல்லா அரையாது, அதுக்காக தான். பேன் ஆன் பண்ணி ஹாட் ஆனதும் இந்த அரைச்சி வச்சதை போட்டிருக்கேன். பாலில் தான் அரைச்சிருக்கேன் நான், டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு. அந்த மிக்சியும் கழுவி அதில் போடுங்க, வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நாழி ஆகும் வேகிறதுக்கு, அதனால தான் நம்ம வந்து அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை மூடி வச்சு நம்ம வேக வைக்கணும். கொஞ்சம் நேரம் ஆகும்னு இல்லையா, அதனால் மூடி வச்சு வெந்து நல்ல பதம் வந்தாச்சு. இப்போ நல்லா வெந்து போச்சு, நல்லா திக்னஸும் கிடச்சிருச்சு உங்களுக்கு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சு விடலாம். நம்ம வீட்டிலே செஞ்சோம்னா, வெளியே வாங்குறத விட வீட்டிலே செஞ்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நோ எக்ஸ்ட்ரா ஸ்டஃப் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி வந்து பாலில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன், அதை போடுறேன். பாதாம் நல்வா, பாதாம்னாவே எல்லோ கலர் இல்லைங்களா, அதனால் இதை போட்டு பாலில் போட்டு அது நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ரெடி ஆகிடும். இப்போ சுகர் ஆட் பண்ணிட்டேன். சுகர் ஆட் பண்ணாவே கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் அந்த தண்ணி மெல்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த ஈரத்தன்மை வரும். அதனால் நம்ம வந்து அதை நல்லா போட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஏலக்காய் கொஞ்சம் போடுறேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நல்ல பதம் வந்தாச்சு பாருங்கள், திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள். முன்ன எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள். கடைசியாக வந்து இன்னும் கொஞ்சம் பட்டர் போடுறேன், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் அந்த பாத்திரத்தில் ஒட்டக்கூடாது, அதுதான் இது ட்ரிக்கிங்க. நல்லா பட்டர் ஒன்று ரெடி ஆகிடுச்சு, வெந்து போச்சு, இதெல்லாம் ரெடியாக வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஸ்டேஜில் இருக்குது. பாத்திரத்தில் ஒட்டாமல் இருந்தாவே ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். பாருங்கள், ஒட்டவே இல்லை பாருங்கள் அந்த பேனில். இப்போ போட்டு மேலே கொஞ்சம் பிஸ்தா போட்டு சாப்பிட வேண்டியது தான். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.